அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் உறுதிப்படுத்தினார் நீதியமைச்சர். பொருளாதாரத்தை அழித்த ராஜபக்சகளுக்கு தண்டனை அவசியம், வேலுகுமார் காட்டம். வடக்கு கிழக்கில் காணாமல் போனோருக்கு நிவாரணம் வழங்கினால் கமன் பல விடுத்த கோரிக்கை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க முடியாதாம், அதற்கான காரணத்தையும் தெளிவுபடுத்துவாராம் மஹிந்த. ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய புள்ளிகள் ராஜபக்சகளா? முன்னாள் போலீஸ் மா அதிபர் அதிர்ச்சி. கோட்டா மஹிந்தா பெசலின் குடியுரிமை ரத்து, விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர். வடக்கை தொடர்ந்து தெற்கு காசாவிலும் நுழைய தயாராகும் இஸ்ரேல் ராணுவம். தேர்தல் நடைபெறாதென வீணாச்சம் கொள்ள வேண்டாம். அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும். அதேபோல் இது தேர்தலை இலக்காக கொண்ட பாதீடு அல்ல என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். தேர்தலை முறையாகவும் சரியாகவும் நடத்துவதற்கு 21வது திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தேர்தல் மோசடிகளை தடுப்பதற்கான சட்டமும் கொண்டுவரப்பட்டுள்ளது. நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பற்றி தற்போது கதைக்கப்படுவதால் இது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்த பாதீடு என சிலர் விமர்சிக்கின்றனர். இது தேர்தலை இலக்கு வைத்த பாதீடு அல்ல. ஏனெனில் பாதீடு தொடர்பில் அரசு மீது மக்கள் அதிருப்தி அடையலாம், பாதீட்டை மக்கள் ஏற்காமல் இருக்கலாம். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதை நோக்காக கொண்டே பாதீடு முன்வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் தேர்தல் நடத்தப்படும். மக்கள் தமக்கு தேவையானவர்களை தெரிவு செய்யலாம் என்றார். நாட்டு பொருளாதாரம் சீரழிவதற்கு ராஜபக்சக்கள் எடுத்த சில தவறான தீர்மானங்களே பிரதான காரணம். எனவே அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்தார். நாட்டு மக்கள் இன்று ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு ராஜபக்சக்களே காரணம். ராஜபக்சக்கள் எடுத்த தவறான பொருளாதார முடிவுகளால் தான் நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்துள்ளது. இந்த நிலையில் ராஜபக்சக்களுடன் இணைந்து செயற்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு பொருளாதாரத்தை மீட்பது போல் கிரிக்கெட்டையும் மீட்பாரா? ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியான பின்னர் பொருளாதாரத்தில் செய்துள்ள மாற்றங்கள் தான் என்ன? விலைவாசி குறைவடைந்துள்ளதா? மக்களுக்கு வாழ்க்கை சுமை குறைவடைந்துள்ளதா? இல்லை, நன்றாக இருந்த கிரிக்கெட்டை அதாள பாதாளத்திற்குள் தள்ளினர். இவ்வாறு தள்ளிவிட்டு மீட்பதாக கூறுவது வெட்கக்கேடாகும் எனவும் வேலுகுமார் எம்பி குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனோருக்கு நிவாரணம் வழங்குவதைப் போன்று தென்னிலங்கைக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கில் மாத்திரமல்ல, தெற்கு மாகாணத்திலும் பலர் காணாமல் போயுள்ளார்கள் என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிந்து கொள்ள வேண்டும் என பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்வில தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இவ்வாறான நிலையில் அந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்தவர்கள் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என இன்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொருளாதார பாதிப்பு தொடர்பில் நாங்கள் அமைச்சரவையில் பல முறை குறிப்பிட்டோம். இதற்கு தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் உள்ள சிரேஷ்ட அமைச்சர்கள் சாட்சியமாக உள்ளார்கள். வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறையால் ஏற்பட போகும் நெருக்கடிகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் நான் பல முறை எடுத்துரைத்தேன். எமது ஆலோசனைகளுக்கு அவர் செவிசாய்த்த போது அப்போதைய நிதியமைச்சர் அதற்கு தடையாக செயற்பட்டார். அமைச்சரவையில் பேசி பயனில்லாத காரணத்தால் உண்மையை நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தோம். அதன் பிரதிபலனாக அமைச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டோம். அமைச்சரவையில் நாங்கள் குறிப்பிட்ட எதிர்வு கூறல்கள் நடைமுறையில் சாத்தியமானதை தொடர்ந்து மக்கள் போராட்டம் தோற்றம் பெற்றது. ஆட்சியாளர்கள் பதவி விலகினார்கள். நெருக்கடிகளை சாதகமாக கொண்டு ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்தார். தற்போது 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கற்பனை உலகை வரையறுத்ததாக காணப்படுகிறது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் மீண்டும் முன்மொழியப்பட்டுள்ளன. அரச வருமானத்தையும் தேசிய உற்பத்திகளையும் மேம்படுத்த எந்தவித திட்டங்களும் அறிமுகப்படுத்தவில்லை. போலியான வாக்குறுதிகள் மாத்திரம் மிதமிஞ்சியுள்ளன. காணாமல் போனோருக்கு நட்டஈடு வழங்க அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரது உறவுகளுக்கு நட்டஈடு அல்லது இழப்பீடு வழங்குவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனோருக்கு வழங்கப்படும் நிவாரணம் தெற்கு மாகாணத்துக்கும் வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் 1987 மற்றும் 1989 ஆண்டு கால பகுதிகளில் இடம்பெற்ற கலவரங்களினால் தென்னிலங்கையில் பலர் காணாமல் போயுள்ளனர். ஆகவே தென்னிலங்கையிலும் காணாமல் போனோரது உறவுகள் இன்றும் உள்ளார்கள் என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதார பாதிப்பை ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதை போன்று தொழிற்சங்கங்களும் அறியாமல் இருப்பது கவலைக்குரியது. தற்போதைய நிலையில் 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபடுவது முறையற்றது. இவர்களின் கோரிக்கைக்கு அமைய நாணயம் அச்சிட்டு சம்பளம் அதிகரித்தால் அது சமூக கட்டமைப்பில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும். ஆகவே அரச வருமானத்தை அதிகரிக்கவும் வரி செலுத்தாமல் உள்ளவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட வேண்டுமென்றார்.
இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டமைக்கு நானும் அரசில் அங்கம் வகிக்கும் பலரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். நிதிமுறைகேடுகள் மற்றும் பொருளாதாரத்தின் தவறான நிர்வாகத்துக்கு காரணமானவர்களுக்கு எதிராக அண்மையில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நாட்டின் முறையற்ற பொருளாதார முகாமித்துவம் மற்றும் சீரற்ற நிதி நிர்வாகத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த தீர்ப்பை ஏற்க மாட்டேன் எனவும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்கான காரணங்களை விளக்குவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கட்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் எனவும் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் மஹிந்த மேலும் கூறினார். அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் இலங்கையின் முன்னாள் ராஜபக்ச அரசாங்கத்தினர் பயங்கரவாத குழுவுடன் இணைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என இலங்கையின் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்த கருத்து பேசுபொருளாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி சேனரத்ன, இஸ்லாமிய அரசு இயக்கத்தினரால் ஈர்க்கப்பட்டவர்களால் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர வீடுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 2 ஆஸ்திரேலியர்கள் உட்பட 269 பேர் பலியாகியுள்ளதுடன் சுமார் 500 பேர் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்ஹம் ரஞ்சித் ஆண்டகையுடன் கிங்ஸ்பரி விடுதி மீதான தாக்குதலில் உயிர் தப்பிய சதுடில்லா வீரசிங்க என்பவரும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தாக்குதலுடன் ராஜபக்சவினர் தொடர்புள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சுதந்திரமான விசாரணைகளுக்கு ஆதரவளிக்குமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் சதுடில்லா வீரசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் பல குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இது ஒரு பாரிய திட்டமிட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முதன்முறையாக பகிரங்கப்படுத்தியுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி சேனரத்ன அரசியல் தலையீடுகள் காரணமாக போலீசாரின் விசாரணைகளில் தடபுரல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் பதவியேற்றவுடன் எந்த ஒரு விளக்கமும் இன்றி தாம் தலைமையிலான விசாரணையாளர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக பிரதமரோ அமைச்சரவை அமைச்சர்களோ நியமிக்கப்படுவதற்கு முன்னர் தமது விசாரணைகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி சேனரத்ன குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்த மேலும் 22 அதிகாரிகள் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் குறித்த அதிகாரிகளின் இடமாற்றங்கள் தொடர்பாக எந்த ஒரு காரணமும் கூறப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ச ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்களை விசாரணை செய்யும் போலீசாரினை அச்சுறுத்தும் முயற்சியாகவே இந்த பயணத்தை பார்க்கப்பட்டதாகவும் ரவி சேனரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த பயண தடையானது மிகவும் சட்டவிரோதமானது எனவும் அவர் கூறியுள்ளார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் சில தனிநபர்கள் மற்றும் குழுக்களை தாம் விசாரணைக்கு உட்படுத்த முயன்றபோது சில தடைகளை எதிர்கொண்டதாகவும் ரவி சேனரத்ன கூறியுள்ளார். பிரிவினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் கிழக்கில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தௌஹித் ஜமாத் அமைப்பினருக்குள்ள தொடர்புகளை மறைத்து போலீசாருக்கு தவறான தகவல்களை இராணுவ புலனாய்வு பிரிவினர் போலீசாருக்கு வழங்கியுள்ளதாகவும் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை திவாலாக்கியவர்கள் தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கமைய இதற்கு காரணமானவர்களின் குடியுரிமைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம தொகுதியின் பிரதம அமைப்பாளர் ரொஹான் ஜெயவிக்ரம் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் ஒரு குறிப்பை வைத்துள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதார திவால் நிலை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட 7 பேரை பொறுப்பேற்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா மீதான இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு மத்தியில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதிய பிரதமரின் தலைமையில் அரசாங்கத்தை அமைக்க அனுமதிக்கும் வகையில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதம் 7 இடம்பெற்ற தாக்குதலை தடுக்காததற்காக நெதன்யாகு மற்றும் அவரது தலைமையின் கீழ் உள்ள பாதுகாப்பு எந்திரம் மன்னிக்க முடியாத அளவிற்கு செயற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை இழந்த ஒரு பிரதமரின் கீழ் ஒரு நீண்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்று இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். ஆகவே நெதன்யாகுவின் லீகுட் கட்சி மாற்று பிரதமரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
வடக்கு காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதல்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தரைவழியாகவும் வான்வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் முக்கியமாக வடக்கு காசாவில் உள்ள வைத்தியசாலைகளை முற்றுகையிட்டு ஹமாஸ் அமைப்பினரை தேடி வருகிறது. இதில் அல்சிபா வைத்தியசாலைக்குள் நேற்று முன்தினம் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம் மருத்துவமனை அறைகளை முற்றிலும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. மருத்துவமனையில் ஹமாஸ் அமைப்பினரின் ஆயுதங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் ராணுவம் இந்த சோதனையில் அத்தகைய சந்தேகத்துக்கிடமாக எதனையும் கண்டறியவில்லை. அதே நேரம் சில துப்பாக்கிகள் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரின் சீருடைகள் என ஒரு சில பொருட்களே அங்கே கிடைத்தன. அதைத் தவிர சுரங்க அறைகளோ கட்டுப்பாட்டு மையங்களோ எதுவும் இல்லை. இதனால் இஸ்ரேல் ராணுவத்தினரின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது தெளிவாக இருப்பதாக ஹாசாவாசிகள் கூறியுள்ளனர். இவ்வாறு வடக்கு ஹாசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக தேடுதல் வேட்டை நடத்திய இஸ்ரேல் ராணுவம் அடுத்ததாக தெற்கை குறிவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இது தொடர்பாக தெற்கு காசா நகர வீதிகளில் இஸ்ரேல் ராணுவம் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு வருகிறது. அதில் பயங்கரவாதிகளின் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயங்கரவாதிகளின் வசிப்பிடங்கள் அல்லது அவர்களுடன் காணப்படும் மக்களின் உயிர் அபாயத்தில் தள்ளப்படும் என அதில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.